மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், மை செல்ஃப் ஜெயபிரகாஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெக்கானிக்கலில் மேனுஃபேக்சரிங்லேருந்து ஒரு கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். த லீட் ஸ்க்ரூ ஆஃப் ஏ சென்டர் லேத் இஸ் 6 mm. இஃப் த த்ரெட் இஸ் 1.5 mm பிச் இஸ் டு கட் ஆன் யர் ஒர்க் பீஸ் ரொட்டேட்டிங் அட் 120 rpm, வாட் ஷுட் பி ஆர்பிஎம் ஆஃப் த லீட் ஸ்க்ரூ? இது வந்து பார்த்தீங்கன்னா லேத் ரிலேட்டட் கொஸ்டின். கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல படித்து பார்த்துருவோம். கிவனில் என்ன கொடுத்துருக்கான்னா, லேத்தோடைய ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா 6 mm கொடுத்து, லீட் ஸ்க்ரூ வந்து 6 mm கொடுத்துருக்கான். அப் தென் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஆஃப் த பிச், அந்த பிச்சோடைய த்ரெட்டு 1.5 mm கொடுத்துருக்கான். இஸ் டு பி கட் ஆன் ஒர்க் பீஸ் ரொட்டேட்டிங் அட் 120 rpm. அதாவது லீடுக்கும் அப் தென் த்ரெட்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. லீடோடைய ஆர்பிஎம் இன்டு லீடோட பிச்சு, அப் தென் த்ரெட்டோட ஆர்பிஎம், அப் தென் த்ரெட்டோட பிச்சு, ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறது தான் இந்த கொஸ்டினுடைய மெயின் கான்செப்ட். அவன் என்ன கேட்டிருக்கான்னா, ஆர்பிஎம் ஆஃப் த லீட் ஸ்க்ரூ, நமக்கு ஆர்பிஎம் ஆஃப் த லீட் ஸ்க்ரூ கேட்டிருக்கான். அதாவது லீட் ஸ்க்ரூ என்எல், என்எல் தான் என்னன்னு கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுன்னா, லீட் ஸ்க்ரூவோட ஆர்பிஎம் இன்ட்டு பிச்சையும் அதே மாதிரி த்ரெட்டோட ஆர்பிஎம் இன்ட்டு பிச்சையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்எல் இன்ட்டு பிஎல் இஸ் கோல்டு என்டி இன்ட்டு பிடி, வேறு பிஎல் அதாவது பிச் ஆஃப் த லீட் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா 6 mm கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம என்டி தேடுறோம். என்டினா என்னென்னா ஆர்பிஎம் ஆஃப் த த்ரெட்டு, ஆர்பிஎம் ஆஃப் த த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 120 rpm கொடுத்துட்டோம். அப் தென் பிடி, பிடிங்கிறது என்னென்னா த்ரெட் ஆஃப் பிச் ஆஃப் த த்ரெட்டு. ஸோ நமக்கு வந்து 1.5 mm கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 1.5 mm எல்லாமே mm-ல இருக்கிறதெல்லாம் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 120 × 1.5 / 6 which கிவ்ஸ் எ என்எல் இஸ் ஈக்குவல் டு 30 rpm கிடைக்குது. ஸோ நான் திரும்பி இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஒரு லேத்தில் அதாவது ஆர்பிஎம் ஆஃப் லீட் அண்ட் பிச் ஆஃப் லீட் அஸ் வெல் அஸ் ஆர்பிஎம் ஆஃப் த த்ரெட் அஸ் வெல் அஸ் பிச் ஆஃப் த்ரெட் வந்து கிவன் கண்டிஷனில் கிவன் டேட்டா கொடுத்துட்டான். அப்படி கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறான்னா என்எல் அதாவது ஆர்பிஎம் ஆஃப் லீட் ஸ்க்ரூ கேட்குறான். அப்படி கேட்குறப்ப நமக்கு என்எல் பிஎல் இஸ் ஈக்குவல் டு என்டிபிடி. அது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்ப கிவன் டேட்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிச் வந்து 1.5 mm இருக்குது, நம்ம மீட்டராக மாற்றணும்னு அவசியம் இல்லை, mm-லேயே வச்சு சால்வ் பண்ணுறோம். அப்படி சால்வ் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 rpm கிடைக்குது. Thank you.